ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக பிளெமிஷ் ஃப்ரீ ஸ்கின், எப்படி நல்லா ஒரு க்ளோயிங் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்கின் கேர் டிப். இது ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் பற்றின ஒரு வீடியோ. இது குங்குமாதி தைலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சில பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்களோட ஸ்கின் டைப்பில் ஐடென்டிஃபை பண்ணாமல் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி அதனால் சில ப்ராப்ளம்ஸ்லையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த குங்குமாதி தைலம் பற்றி பார்க்கலாம். குங்குமாதி தைலம் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இதில் ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ரன், நம்ம குங்குமப்பூ, இன்னொன்று வந்து சந்தனம். இது ரெண்டுமே வந்து ஸ்கின் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் வேறு 10 to 15 அதர் ஹர்ப்ஸ், நிறையா ஆயுர்வேதிக் மூலிகைகள் இதில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு நல்லெண்ணெய் பேஸில் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். சில்ட்ரனில் வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை. பட் ரொம்ப சின்ன குழந்தைங்களில் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது நல்லாவே ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஸ்கின் கொடுக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக அதை யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். குங்குமாதி தைலம் ஜென்ரலி ஒரு ஸ்மால் பாட்டிலே வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட், ஏன்னா அது வந்து ஒரு லிக்விட் கோல்டு மாதிரி நமக்கு. ஸோ நம்ம இந்த கொரியன் ரொட்டீன்லாம் பார்த்துருப்பீங்க, 7 steps, 9 steps, 10 steps, அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையில்லை. நம்மளோட இந்தியன் ஆரிஜினில் இந்த குங்குமாதி தைலமே போதும். எவ்ரிடே நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4 or 5 drops வந்து நீங்கள் ஃபேஸில் ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நல்லா அந்த ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ வரும். கண்டினியூஸாக ஒரு 21 days யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தக தக தகன்னு மெயின்டைன் பண்ணலாம் ஸ்கின்னை. ஓகே, ஸோ குங்குமாதி தைலம் ட்ரை பண்ணுங்கள், பிம்பிள்ஸ் இருக்கவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.